சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு உடற்பரிசோதனைக்காக வந்துள்ள செந்தில் பாலாஜி. தமிழகத்தில் மின்சாரம் மற்றும் மது விளக்க ஆய்வு தீர்வு அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி ஜூன் 14 அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டு சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்ந்து வரும் நிலையில் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் உடல் பரிசோதனைக்காக புழல் சிறையிலிருந்து அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். இங்கு அவருக்கு இசிஜி, எக்கோ போன்ற உடற்பரிசோதனை எடுக்கப்படவுள்ளது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அக்டோபர் மாதம் 9 அன்று கால்வலி மற்றும் நெஞ்சுவலி காரணமாக இதே மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனையும் சிகிச்சையும் மேற்கொண்டார். உடல் நலத்தை காட்டி ஜாமீன் வழங்க முடியாது என்று ஏற்கனவே அவரது ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ள நிலையில் தற்போது உடற்பரிசோதனைக்காக செந்தில் பாலாஜி மருத்துவமனைக்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.